மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ்க்கான வீடியோ தான். ஸோ என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ நல்ல விஷயம், ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இறங்கியிருப்பீங்க. எஸ், உங்கள் நம்பிக்கையை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் நம்பிக்கையை வளர்க்குறதுக்கான வழிகளை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோ தான். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அந்த ஐடியாவை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் யோசிங்க. ஸோ அதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஒரு ஐடியாக்குள்ள வந்துருக்கீங்கன்னா, அது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பேங்க் எக்ஸாம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருக்கோம்னா, அது என்ன பேங்க் எக்ஸாம்னா என்ன, அது என்னென்னலாம் இருக்கும், என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் வரும், ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அதில் பேசிக்லேருந்து ஆரம்பிங்க. சரி, அதோட பேசிக் லெவல் லேர்னிங்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். எஸ் கரெக்ட் தானே? ஸோ இதை வந்து எப்படி கிளியர் பண்ணலாம், ஸோ நம்ம சைட்லேருந்து இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறோன்றதை லைவாகவே காமிச்சிடறேன் என்ன இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் நார்மலாக கிராக் வித் ஜாக், நம்ம வந்து கிராக் வித் ஜாக்கில் தானே வச்சுருக்கோம். ஸோ நம்ம கிராக் வித் ஜாக்கில் நீங்கள் வந்தீங்கனாலே உள்ளே வந்து உங்களுக்கு இதான் பேஜ் வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட் இதுதான் சரியா. ஸோ இதில் வந்து ராயல் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் ரைட்டா. ஸோ இந்த ராயல் பாஸில் என்ன இருக்கும் சரியா, அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க பண்ணாத ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் பேசிக்ஸ் படிக்கிறதுக்கான வீடியோ கோர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும் சரியா. பேசிக்லேருந்து இப்போ ரீசனிங் ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா, ரீசனிங் வந்து கோடிங் டிகோடிங், பிளட் ரிலேஷனு, டேரக்ஷன்ஸு, சிம்பிளிஃபிகேஷன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, பசில்ஸு, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பேசிக் லெவல்லேருந்து உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ் மெட்டீரியல் தான் இந்த வீடியோ கோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்காக பிடிஎஃப் கோர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ பிடிஎஃப் கோர்ஸில் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி பேசிஸில் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக ஒரு கொஸ்டின் பிடிஎஃப்ஸாக எடுத்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதற்கு அப்புறமேட்டு வந்து நீங்கள் இந்த பண்டில் பிடிஎஃப்ல இருக்க பிடிஎஃப்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்றப்போ வந்து நீங்கள் இந்த மார்க் டெஸ்ட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, ஸோ மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வியூ எப்படி இருக்கும், ஸோ எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன இருக்கும், ஸோ இந்த மாதிரி டைமர் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைமர் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அடுத்து மார்க் டெஸ்ட்டில் சரியா. ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு செக்ஷன் போவீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பெய்ட் பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், ஒன்லைனர், குவிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது போக எக்ஸாம் பக்கத்தில் வர்றப்போ உங்களுக்கு கிராஷ் கோர்சஸ் நம்ம கொண்டு வருவோம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இந்த ராயல் பாஸில் ஆட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி எல்லா விஷயமுமே சேர்ந்து இருக்க ஒரு விஷயம், ஒரு பேக் தான் வந்து இந்த ராயல் பாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து நீங்கள் என்ன, இது வந்து ஓவரால் நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட் போய் சேர்ந்து இந்த மாதிரி கட்டி படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதை கொடுக்க வேண்டிய அந்த இன்ஸ்டியூட் கொடுக்குற எல்லா விஷயத்தையுமே வந்து உங்களுக்கு இந்த ராயல் பாஸே கொடுத்துரும் சரியா. ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் நல்லா அவ்வளோலாம் காசு கட்டி படிக்க முடியாது சார், நான் வந்து கொஞ்சம் வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும், ஸோ கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கம்மியான ப்ரைஸில் எனக்கு ஃபுல் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரிலாம் கிடச்சிச்சுனா நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றவங்களுக்கான விஷயம் தான் இந்த ராயல் பாஸ். ஸோ வேணுன்றவங்க மட்டும், படிக்க போகிறேன் சீரியஸாக நான் படிக்க போகிறேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. பர்ச்சேஸ் பண்ணி சும்மா வச்சுருக்காங்க யூஸ் பண்ணுங்கள் சரியா. ஸோ 12 மந்த்ஸுக்கு 179 ஆஃபர் போயிட்டுருக்கியா. ஸோ இதில் நீங்கள் தனித்தனியாக வீடியோ கோர்ஸ் வேணால் வீடியோ கோர்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் கோர்ஸ் மட்டும் வேணால் பிடிஎஃப் கோர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம், டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணால் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தனித்தனியாக வேணால் எடுத்துக்கலாம், பட் நான் ஏன் மொத்தமாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இது எல்லாமே தனித்தனியாக வாங்குறதுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்து தேவைப்பட்டுட்டே தேவை வந்துட்டே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரே இடத்துலேயே கிடச்சிருச்சு அப்படின்றப்போ வந்து அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து அடுத்த தேடணுமேன்ற ஒரு எண்ணம் இருக்காது. ஸோ எல்லாமே கையில் கொடுத்துருவோம். ஸோ அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற தாட் மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் சொல்லுவேன் நான் ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. தனித்தனியாக வேணால் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு எது கன்வீனியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கன்வீனியாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. எஸ், ஸோ இதற்காக தான் மக்கள் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ பிகினர்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடும் சரியா. எஸ் ஸோ அதுதான் நல்லது, நல்ல விஷயம் ஓகேவா. ஓகே மக்களே, சொல்கிறக்காக வீடியோ மேக் பண்ணேன். டாடா, பை பை, சி யூ.